கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆங்கிலம், ஆன்மீகம், சயின்ஸ், இந்த மூணில் எது இணைஞ்சிருக்கு? அப்புறமா பீரியாட்டிலாம் எதுக்குமே கிடையாது, பீரியாட்லாம் கிடையாது. உச்சா விடும்போது ஆம்பளையோ பொம்பளையோ உட்காந்து மேலே தெரிக்காத அளவுக்கு பேஞ்சால் அது பேர் சயின்ஸு. சயின்ஸா? சயின்ஸு. உச்சாவை மேலே தெரிக்காத அளவுக்கு பேஞ்சால் அது பேர் என்ன? அறிவியல் தானே, அறிவு தான். அப்படி தெளிச்சிக்காமல் சுத்தமாக பேஞ்சால் ஆன்மீகமோ? வேறவா? வேறவா? ஒன்று தான். இப்போ எதிராளி எனக்கு வந்து எல்லாம் இங்கிலீஷ் பேசிக்கிறான், அவனுக்கு அதை பேசினா தான் புரியும், அந்த மொழி நான் கற்றுக்குன்னு பேசணும், கரெக்ட் தானே? இப்போ நான் உச்சா தெரிக்காமல் பேசணுன்றது இங்கிலீஷில் சொல்லுவா, தமிழில் சொல்லுவா? ஆங்கிலத்துலேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம், அவனுக்கு புரியாது. நான் என்னது தமிழ் பேசுகிறேன்னா எனக்கு தமிழில் தான் தெரியும் இந்த விஷயம். நீ தமிழ் கற்றுன்னு கற்றுக்கோ, எப்படி உச்சாவை தெரிஞ்சிக்காமல் இருக்குது. இப்போது ஆன்மீகம் வந்து என் கையில் இருக்குது, அறிவியல் என் கையில் இல்லை. அறிவியல் என் கையில் இல்லை, ஏன் இல்லை? ஏன் இல்லை? கிடையாது. உச்சா போயிடுது, இந்த போகிறது விஷயம்லாம் என்கிட்ட தான் அது. இன்றைக்கும் இன்றைக்கி என் கிட்டே தான் சாப்பிட்றது, உட்காந்து சப்பளாங்குழு போட்டு சாப்பிட்றது, ஊட்டுறது, குழந்தைங்களை கொஞ்சிறது, பார்க்குறது, இதெல்லாம் எங்கையில் இருக்குது இன்றைக்கும். என்கிட்ட எது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தேவையை நான் நிறைவேற்றிக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் இல்லை. இன்னொத்துங்கிட்ட என்கிட்ட எல்லா தேவையும் செய்கிறதுக்கு மனுஷனை உருவாக்கிட்டேன். முடி வெட்டுறதுக்கு ஒரு மனுஷன், மலம் ஆடுறதுக்கு ஒரு மனுஷன், பணம் பொதிக்கிறதுக்கு ஒரு மனுஷன், புரியுதானா சொல்கிறேன்ட்டு? எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், மனுஷனை வச்சுட்டேன். இப்போ எனக்கு அறிவியல் வருமா? ஏன் வராது? அது எதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறேன்? எந்த ரோபோ அது மாதிரி வேலை செய்யும்? எதனா ரோபோ வச்சுருந்து நீங்கள் டாய்லெட்டை கழுவ முடியுமா? மனுஷன் கழுவுனா நல்லா கழுவுனா, ரோபோ நல்லா கழுவுமா? ஏன்? அவனுக்கு அறிவு இருக்குது. இப்போ பாரு, மனுஷங்களை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவன் தான் ஆன்மீகவாதின்றான். கரெக்டா? கரெக்டா தப்பா? மனுஷனை பயன்படுத்தணும் தான் ஆன்மீகவாதின்றான். கரெக்டா? அப்டேட் ஆகல, அப்டேட் ஆகணும். அன்றைக்கி மனுஷனை நான் பயன்படுத்தினேன், இன்றைக்கி எனக்கு கருவியெல்லாம் இருக்குது. நான் கருவியே மனுஷனை வச்சுன்னு பயன்படுத்தலாம் தானே, மனுஷனை வச்சுன்னு. எந்த மனுஷன் அந்த கருவியை ஆப்ரேட் பண்ணலாம்? ஜாதி வழி இருக்கணுமா? பிறப்பின் அடிப்படையில் அவன் அதே வேலை செய்யணுமா? அவன் வாழலாம் தானே இந்த பூமியில்? வேறு அவன் ஜாதியை கடந்து தொழில் கடந்து வேலை செய்யலாம் தானே? செய்யலாம் தானே? இப்போ எனக்கு ஆன்மீகம் வேணுமா, அறிவியல் வேணுமா, ஆங்கிலம் வேணுமானா, எல்லாம் தானே வேணும். எனக்கு ஒரு மொழி ஆங்கிலம் தேவையில்லை, விட்டுடலாமா? தேவையில்லாத இடத்துல எனக்கு ஆங்கிலம் தேவையில்லை, விட்டுடலாம். ஆனால் ஆன்மீகத்தை விட்டுற முடியுமா? ஏன்? அவசியம்தான். அறிவியல் விட முடியுமா? தேவைதான். இப்போ தேவைன்னு ரெண்டு தான் எனக்கு தேவை, மொழி எனக்கு தேவையில்லை. அப்போ எந்த நான் பீரியட் குடிக்கணும், பீரியாரிட்டி குடிக்கணும்னா, என் தேவைக்கு நான் பீரியாரிட்டி கொடுத்தா அறிவியலும் ஆன்மீகமும் தானாக வரும். என் தேவைக்கு நான் பீரியாரிட்டி கொடுத்தா ஆங்கிலமும் வரும், என் தேவைக்கு பீரியாரிட்டி கொடுத்தா எல்லாமும் வரும். இப்போ எதுக்கு நான் பீரியாரிட்டி கொடுக்கணுன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே நான் சிக்க முடியாது. உங்களுக்கு மூணு தான் தெரியும், அதனால் நீங்கள் அதை சொல்லுங்கிறீங்க. நான் சொல்கிறேன் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? அப்போ என் தேவைக்கு நான் மறிய பீரியாரிட்டி கொடுத்தேன்னா, ஆன்மீகம், அறிவியல், ஆங்கிலம், வேறு என்ன சொல்லுங்கள், புவியியல், சயின்ஸு, உடற்பயிற்சி, எவ்வளோ வருமோ அவ்வளோ. இப்போ தேவைக்கு வாழ்வா இல்லை தெரிஞ்சதுக்கு வாழ்வா? வரைக்கும் அப்போது நான் எதுக்கு பீரியாரிட்டி கொடுக்கணும்? என் தேவைக்கு. அப்போ உச்சா விடும்போதே மேலே தெரியக்கூடாதுன்றது என் தேவை தானே? பீரியாரிட்டி தான் மேட்ரு முடிஞ்சிச்சு. கழுவுவேன், இல்லை கீழே கழுவுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். சட்டை போடுறது குளிராமல் இருக்கும், நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், ஸ்டைலாகவும் போட்டுப்பேன், அப்படி தானே? ஒரே கலர் சட்டை போடுறேன்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் இல்லை, அறிவியலும் இல்லை, மனுஷனும் இல்லை, தேவையும் இல்லை. தேவை இல்லாதவன் எதுக்கு இங்கன்னு கேட்குறேன். ஒருத்தருக்கு எந்த தேவையும் இல்லை, நான் என்னத்துக்கு இங்கே? பாரம் தானே, செத்துலாம் தானே? எனக்கு தேவை இருக்குது. வாழணும், கொண்டோம், ஆடணும், பாடணும், டான்ஸ் ஆடணும், சிரியணும், குடிக்கணும், நல்லா பேசணும், ஒரே வாழணும். என்ன சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு பீரியாடி கொடுங்க? நீங்கள் கேட்டதுக்கா? தேவைக்கா? இப்போ எனக்கு தேவை என்னவோ அதை பொத்து. வாய மேலே வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி புட்டு அப்படின்னா பல்லு வளர்க்குவேன். அப்புறமா இங்கிலீஷில் வர பேசுவேன். ஏன் இன்னும் இல்லை? இப்போ என்கிட்ட என்ன இருக்காது? தேவையை புரிஞ்சிச்சேனா? தேவை புரிஞ்சிச்சேனா? ஆ, ஓகே.
நான் இன்னொரு மனுஷனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என் தேவையில்லை என்ன இருக்கணும்னு கேட்குறீங்கன்னா அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உன் தேவையில்லை முக்கியமாக இருக்க வேண்டியது எல்லாம் நல்லா இருக்கணுன்றது புரிஞ்சிச்சா? அது இல்லாத தான் பிரச்சனை. எது ஆன்மீகம்னா அடுத்தவன் நல்லா இருக்கணும், அதான் ஆன்மீகம். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னா ஆடு மாடு வெட்டக்கூடாது, கோழி குதிரை வெட்டக்கூடாது, அது கிடையாது ஆன்மீகம். முட்டை சாப்பிடக்கூடாது, அது கிடையாது. கோழி நல்லா இருக்கணும்னா கோழி கறி சாப்பிடணும், அப்போ தான் கோழி நல்லா இருக்கும், அப்போ தான் கோழி வளர்ப்போம். கோழி கறி சாப்பிட்றது தான் கோழி நிறைய செய்கிறோம், இல்லைன்னா பண்ணியிருப்பான். மான் கறி சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, எவனோ மான் வளர்ப்பான், ஏன் வளர்க்க மாட்டான்? கிரியேட் ஆகாது, மார்க்கெட்டே ஆகாது, அப்படி தானே. அப்போ டிமாண்ட் கிரியேட் ஆகணும். டிமாண்ட் என்ன தேவை தானே? திரும்ப சுற்றி சுற்றி அங்கே தான் வரணும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.